நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 தமிழ் பொது அறிவும் பொழுதுபோக்கும். தமிழர்களுடைய பாரம்பரிய உணவுன்னு எடுத்துக்கிட்டா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். கொழுக்கட்டை, வேக வைத்து சாப்பிடும் உணவுகள், கேப்பக்களி, அப்புறம் வெந்தயக்களி, உளுந்தங்களி, இந்த மாதிரி நிறைய களி ஐட்டங்கள் கொடுப்பாங்க. கூடவே கருப்பட்டியும் கொடுப்பாங்க. கருப்பட்டி இந்த களியும் சாப்பிடும் பொழுது அவ்வளவு சூப்பர் டேஸ்டா இருக்கும், கண்டிப்பா சொல்றேன். அது நீங்களாம் சாப்பிட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு அதோட அருமை தெரியும். நீங்க யாரும் சாப்பிடாதனால உங்களுக்கு கண்டிப்பா அதோட அருமை தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. எனக்கு எங்க பாட்டி கொடுத்துருக்காங்க, எங்க அம்மா கொடுத்துருக்காங்க. நான் ஏன் குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன், நீ கேட்டப்பட்டு போறீங்க அப்படின்லாம் நான் விளம்பரம் பேசுறதுக்காக வரல. நான் வந்த விஷயமே தமிழர்களுடைய பாரம்பரிய உணவுல மிகவும் முக்கியமான உணவு நான் இப்ப பேச போற உணவு. இந்த உணவு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற தோசை இருக்கு இல்லைங்களா, அதுக்கு முன்னோடி அப்படின்னு கூட சொல்றாங்க. காரணம் கேட்டீங்கன்னா ஒருத்தர் என்ன பண்ணாரு, குழியா இருக்கிற ஒரு பாத்திரத்துல மாவை ஊத்தும் போது மாவு சிந்தி பக்கத்துல இருக்கிற கல்லு மேல விழுந்துருச்சு. அந்த வெயில காஞ்ச அந்த கல்லு மேல விழுந்த அந்த மாவு அப்படியே பரப்பி விழுந்தும் போது அதை பார்த்தவன் என்ன ஆயிப்போச்சு, அது மாவு விழுந்துருச்சு, சரி எடுக்கலாமே, எடுத்தா அது அப்படியே ஒரு மாதிரி தகுடு மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான், ஓகே இதுவும் ஒரு வித சாப்பிடுற ஐட்டம், இதை இப்படி செய்யும் பொழுது இது தட்டையாக வரும், இதற்கு பெயர் தோசை அப்படின்னு வச்சாங்க. இப்ப நான் எதை பத்தி சொல்ல போறேன்னு உங்களுக்கு தெரியும், நான் தோசையை பத்தி சத்தியமா பேச வரல. அதுக்கு முன்னோடியான மிக முக்கியமான ஒரு உணவு வகைகள் ஒன்று இட்லி. அந்த இட்லி பத்தி தான் பேச வந்திருக்கேன். எப்படி சைனாக்கு கிங் ஜெட்லியோ, அதே மாதிரி ஏழைகளுடைய உணவுல என்னைக்குமே கிங் இட்லி தான். எங்களுக்கு வேற கிளைகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி 700 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னா எத்தனை பேர் நம்புவீங்க? சத்தியமா நம்பிதான் ஆகணும், ஏன்னா கூகுள்ல போட்டிருந்தது 700 ஆண்டுகள் பழமையானது இந்த இட்லி அப்படின்னு போட்டிருந்தது. எனக்கு என்னமோ 700 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இட்லி எல்லாம் சாப்பிட்டுருப்பாங்க தான் தோணுது. என்னுடைய பாட்டன், முப்பாட்டன், பூட்டன், கீட்டன், டாட்டன் இவங்க எல்லாம் சாப்பிட்டுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன தோணுது இருக்கு. ஏன்னா எனக்கு இட்லி ரொம்ப பிடிக்கும். இட்லிக்கு அந்த கெட்டி சட்னியை வச்சு அச்சன்னு வச்சு இறங்கி போயிட்டே இருக்கும், எத்தனை இட்லி வேணா சாப்பிடலாம். சோ ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு எவ்வளவு இட்லி சாப்பிடலாம், அந்த இட்லியில என்ன சத்துக்கள்லாம் இருக்கு, எந்த அளவுக்கு கலோரிஸ் இருக்கு அப்படிங்கறதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். மக்களே எல்லாரும் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள், இந்த இட்லி உங்கள் உடலுக்கு ஆரோக்கியமானது. பொதுவா ஒருத்தரோட உயரம், எடை, இதை வச்சுதான் அவங்க சாப்பிடுற சாப்பாட்டோட அளவை நம்ம தீர்மானிக்க முடியும். அந்த வகையில பாத்தீங்கன்னா இட்லி எல்லா காலத்திலும் எல்லாராலும் சாப்பிடக்கூடிய உணவா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம இந்தியாவோட தட்ப வெப்பநிலைக்கு ஏற்றதாவும் இருக்கு. ஒரு இட்லியில 60-70 கேலரி, 2 கிராம் புரதம், 8 கிராம் கார்போஹைட்ரேட், 2 கிராம் நார்சத்து, 1 மில்லிகிராம் இரும்பு சத்து, கால்சியம், பொட்டாசியம், வைட்டமின் ஏ, இது எல்லாமே இருக்கு. தினமும் நம்ம 4 இட்லி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 300-350 கேலரிஸ் நம்ம உடம்புக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இட்லியோட சட்னி சாம்பார் சேர்த்து சாப்பிடும் போது எல்லா ஊட்டச்சத்தும் கரெக்ட் ப்ரொபோர்ஷன்ல நமக்கு கிடைக்குது. இட்லி சாப்பிடறதுனால ஏற்படுற நன்மைகள் என்னன்னு இப்ப பாப்போம். நம்ம உடம்புல ரத்தத்தை உற்பத்தி செய்யறதுல இட்லி பெரும் பங்கு வகிக்குது. நம்ம உடலுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கறது மட்டுமல்லாம நம்ம தசைகளையும் பலமா வைக்குது. நம்ம மூளையில உள்ள செல்களுக்கு சுறுசுறுப்பையும் கொடுக்குது. கேஸ் ட்ரபிள் இருக்கிறவங்க டெய்லி இட்லி சாப்பிடுறது ரொம்ப நல்லது. வயிற்றுல இருக்க புண்கள் ஆறுறது மட்டுமல்லாம செரிமான உறுப்புகள் சரியா வேலை செய்யறதுக்கும் இந்த இட்லி உதவுது. இட்லி நம்ம சாப்பிட்டு 2 மணி நேரத்துக்குள்ள டைஜஸ்ட் ஆயிரும். குழந்தைங்களுக்கு டெய்லி இட்லி ஊட்டுறது ரொம்ப நல்லதுங்க. அத அவங்க விரும்புற மாதிரி கேரட் இட்லியாவோ பீட்ரூட் இட்லியாவோ கொடுக்கறதுனால அது ஆரோக்கியமானதாகவும் இருக்கு, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஃபுல்லாவும் இருக்கு. பிரேக்ஃபாஸ்டுக்கு இட்லி தாங்க பெஸ்ட். சிலருக்கு புரோட்டீன்ஸ் வந்து ஒத்துக்காது, அப்படி இருக்கவங்க இட்லி அரிசிக்கு பதிலா ஜவ்வரிசி எடுத்துக்கிறது நல்லது. இன்னைக்கு நம்மள பலருக்கு சுகர் கம்ப்ளைண்ட், கிட்னி ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கு. அப்படிப்பட்டவங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இட்லி சாப்பிடறதாங்க பெஸ்ட். நீராவில வேக வைக்கிறதுனால கொழுப்பு சத்து அதிகம் இல்லாத உணவா இந்த இட்லி இருக்கு. இட்லியில குட் பாக்டீரியாஸ் நிறைய இருக்கிறதுனால 12 மணி நேரம் வரைக்கும் அது கெட்டு போகாம இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்திற்கும் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறைக்கும் அடித்தளமாக இருப்பது இட்லி. மொத்தத்துல இந்த இட்லி சாப்பிடும் போது ஒரு நல்ல மனிதன் அப்படிங்கிற ஒரு உணர்வு என் மனசுல ஏற்படுது. உங்களுடைய மனசுல அது மாதிரி ஏற்படுதா அப்படின்னு கேட்டா எல்லாரும் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவீங்க. இதன் மூலமா இட்லி எவ்வளவு சாப்பிடலாம், அதுல எவ்வளவு சத்துக்கள் இருக்கு, யாரெல்லாம் இட்லி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோட மறுபடியும் ஒரு அருமையான ஹெல்த் டிப்ஸோடு உங்களை சந்திக்கின்றோம். வழங்கியோர் 24 தமிழ் பொது அறிவும் பொழுதுபோக்கும்.